ஓம் சத்குருவே நமோ. ஓம் சச்சிதானந்தமே நமோ. ஓம் சத்குரு சச்சிதானந்த கணக்கன்பட்டி காளிமுத்து சுவாமியே நமவோ நமவோ நமவோ. நான் நாமக்கல்லேருந்து ஜெயமோகன் சாமி பேசுகிறேங்க. நாமக்கல்லில் கணக்கம்பட்டி ஐயாக்காக ஞான குருகுல சபான் ஒரு சபையை ஐயா ஐயானுடைய பர்மிஷன் பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி நாமக்கல்லில் ஆலயம் கட்டிட்டு வரான் ஐயாவுக்கு. ஐயா இருக்கிற காலத்திலே சில வைத்து பூஜை செய்து இன்று ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். மேலும் மிகச்சிறந்த சிறப்பு செய்திகளும் வெளியே ஐயா பற்றி சொல்லிட்டு அதனால் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவருடைய மகிமைகளையும் அவருடைய உயர்வு தன்மையும் எடுத்து சொல்லிட்டு வரேன். நான் 20 ஆண்டுகள் கணக்கம்பட்டியில் வாழ்ந்த காலத்தில் ஐயாவோட இருந்த காலத்தில் ஐயானுடைய மகிமைகளை ஏகப்பட்டு பார்த்துருக்கேன். ஐயா வந்த மகா புருஷர்களையே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர். அது மட்டும் இல்லை, வினை தீர்க்க கர்மாவை போக்கக்கூடிய வல்லாமை படைத்த மிகப்பெரிய சக்தி படைத்த கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது. அவர் மகிமையை நாம் எடுத்து சொல்வதற்காக நான் வருவதற்கு காரணமே மக்கள் அதை வைத்து பயன்பெறணும். அதனால் ஆன்மீக பந்தங்களில் நுழைந்து சத்திய தர்ம வழியில் வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை சொல்லிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஐயாவை பற்றி நான் சொல்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும், நம்ப முடியாத தகவலாக இருக்கும். ஒரு முறை நான் ஐயாவை பார்க்க வரும்பொழுது அடிக்கடி கணக்கன்பட்டியில் சுழல் காற்று வரும், மிகப்பெரிய சுழல் காற்று. இன்றைக்கி தான் எல்லாமே தென்னமரமாக வந்துச்சு. அன்றைக்கி கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் பொட்டல் காடாக இருக்கும். சுழல் காற்று முன்னாடி என்னை உட்கார வச்சுட்டு அது ஒரு 100 அடியிலேருந்து வந்துட்டுருக்குது. நான் கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறேன், ஐயாவை காணோம். பின்னாடியும் பொட்டல் காடு தான். கொஞ்சம் நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், கண்ணை மூடிட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஐயா முன்னாடி நிற்கிறார். அது 20 அடியில் அந்த புயல் காற்று அப்படியே சுழண்டு வருது. அவருடைய ஆள் காட்டி வரல வச்சு இப்படி ரைட்டில் இப்படி காட்டினார். அப்படியே அது திரும்பிச்சு, திரும்பி ஒரு 50 அடி போய் கையை கீழே இறக்குனார். அந்த இடம் இறங்கி கிட்டத்தட்ட 6 அடி மேடாச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் இந்த காற்றானது அவருக்கு கட்டுப்பட்டதை அன்றைக்கி நான் பார்த்தேன். என்னை திரும்பி பார்த்து புருவத்தை அப்படி ஆட்டிட்டு, சாமி வீட்டில் தேடுறாங்க, வீடு போய் சேரு சாமி அப்படின்ட்டார். அதே மாதிரி ஒரு நாள் இடுமன் மலையில் நாங்கள் 3 பேர் இருந்தோம். அப்போது சரியான வெயில், எங்களை நிறைய வேலை அப்போ ஐயாட்ட இருக்கும்போது தான் கல்லை புரட்டணும், மண்ணை எடுத்து போடணும், கரும்பு சக்கையை எடுத்து போடணும், இந்த மாதிரி வேலைகள் செய்துட்ருப்போம். அந்த வேலைகள் செய்து முடித்து ஒரு இடத்துல படுக்க வச்சுருந்தார். சரியான சூடு, என்னங்கய்யா விரிய வெயிலில் படுக்க வச்சுட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே தான் நாங்கள் நினச்சோம். அப்போ நினைக்கிற தருவாயில் திடீர்னு அவர் என்ன பண்ணார், கழுத்தில் இருக்க துண்டை எடுத்துகிட்டே போனார், மலையே வான்னார். சடசட சடசடன்னு அந்த இடத்துல மலை, கொஞ்ச நேரத்தில் சூரியனே வான்னார். எங்கேருந்து மேகம் வந்து கருமேகம் வந்து மறைச்சி மழை வந்ததோ உடனே கருமேகம் விலகி சூரியனை காமிச்சது. அது மாதிரி 3 தடவை செஞ்சார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நீரும் அவருக்கு கட்டுப்பட்டுது. அப்போது பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகா புருஷர் நம்மளுடைய கணக்கம்பதி ஐயா. அவரை பற்றி மேலும் சொன்னால், ஒரு வாட்டி ஒருத்தன் கண்ணு தெரியாமல் வந்தான். அவனை மோகன் தோட்டத்தில் இருக்கிற அந்த கிணத்துல வடக்கே திரும்பினுடானாரு, திரும்பினா அப்படியே போடானாரு, ஏறி குதிரானாரு, ஏறி கிணத்துல குதிச்சிட்டான். குதிச்சுட்டு தட்டு தடுமாறி அவன் மேலே ஏறி வந்து ஐயா காலை கட்டி பிடிக்கிறான், சாமி இப்போ கண்ணு தெரியுதுன்னா, கண்ணு தெரியுது அப்படின்னா காலை உதறிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே ஓடுறா, மேற்க ஓடுறா அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களை நிகழும்போது கடவுளே நேரடியாக வந்ததாக நம்ம மனசில் அடிக்கடி தோணும். ஆனால் நான் என்னை பொறுத்தவரையும் கடவுளை நேரடியாக பார்த்துட்டேன், அது கணக்கன்மதி ஐயாவினுடைய உருவத்தில். இது மட்டும் இல்லை, ஒரு நாள் அவர் காலில் வந்து நிறைய புண்கள் இருந்தது. அப்போது பால்கார சாலையில் ஒரு கல் மேலே உட்காந்துருந்தார். அவருக்கு எண்ணெய் தடவிட்டே இருந்தேன் காலில். எண்ணெய் தடவிட்டே இருக்கும் பொழுது அப்போ மனசில் நினைக்கிறேன், சாமி உங்களை எல்லோரும் கடவுளுங்கிறாங்களே, உங்கள் காலில் போய் புண்ணு வரலாமா அப்படின்னு நான் மனசில் கேட்டுட்ருக்கேன். டக்குன்னு என்னை பார்த்து பதில் சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னடா பண்ணுறது சாமி, சத்திரப்பட்டிக்காரன் வந்து இறக்கிட்டு போயிட்டான் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிந்தது, அடுத்தவங்க பாவத்தை தன் முதுகில் இல்லை, தன் உடம்பு பூராமே சுமந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது நான் அறிஞ்சேன். இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் மகிமை எத்தனையும்
எங்கேயோ நடக்கிற விஷயத்தை இங்கே சொல்லுவார். ஒரு வாட்டி 98 லாரிடா குஜராத்தில் போயிட்டுருக்கு, ஏற்ற மாதிரி டிராக்டர்காரன் வரான், இவன் சைடு வாங்குறான் சாமி காப்பாற்றிட்டல அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 12 மணிக்கு அவருடைய வீட்டில் சொல்கிறாரு. அப்போது ஒரு மாதம் கழித்து என் தம்பி வரான், தம்பி தான் லாரி வச்சுருக்கான். என்னடா வண்டி நம்பர்னால் 98 98 சேர்ற இந்த நாள் டைமில் என்ன ஆச்சுங்கும்போது அப்போது சொல்கிறான், இந்த மாதிரி நான் லாரியில் போயிட்டுருந்தேன், ஏற்ற மாதிரி டிராக்டர்காரன் ஒரு பஸ்ஸை சைடு வாங்கினேன், ஏற்ற மாதிரி டிராக்டர்காரன் வந்தான், ரெண்டு கையும் தூக்கிட்டேன், வண்டி அப்படியே ஓரமாக போய் நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் ஐயா அன்று சொன்னதை நான் நினச்சி பார்த்தேன், அவன் உயிரை காப்பாற்றினார். அதேமாதிரி என் தகப்பனாருக்கு சிகரெட் ஓவர் அடித்து கால் பூரா கருப்பாயிடுச்சு, காலை வெட்டி எடுக்கணுன்ட்டாங்க. டாக்டர்கள்லாம் வெட்டி எடுக்கணும்னு சொன்னோன்னே நான் ஐயாட்ட கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி சித்தாந்த புருஷர்கள் மனுஷனை வணங்குறது பிடிக்காது, இருந்தாலும் அவரை அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்தோன்னே வீட்டில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை சுத்த சொன்னார். சுத்த சொன்ன அவரை வந்து டே எந்தர்றா சுத்துறான்னாரு. எங்கள் அப்பாவுக்கு கோவம், என்ன என் வயசு என்ன அவர் வயசு என்ன இவர் என்ன வாடா போடாங்கிறாரு அப்படின்னு. அப்பா அவர் சொல்கிறத கேளுப்பா நீ வா அப்படின்னு சுத்த சொன்னோம். சுற்றிட்டே இருந்தார். ஒரே வாரத்தில் அந்த புண்ணு பட்டு போயிடுச்சு. அதை பார்த்து தேவதாஸுங்கிற டாக்டர் வந்து எங்கள் ஐயாட்ட கூப்பிட்டு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு, அவர் தான் காலையை எடுக்கணும்னு சொன்னவர். அவர் வந்து எப்படி இது சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னு வந்து ஐயாட்ட வந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட மகிமைகள் ஒன்றா ரெண்டா நான் சொல்லிகிட்டே போகலாம். மகிமைகளை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த நாள் பத்தாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு அமைப்பு. இப்போ சமீப காலத்தில் இப்போ நடந்தது, ஒரு பொண்ணுக்கு வயிற்றில் கிட்டத்தட்ட 17 கட்டிகள்ன்றாங்க. இது 10 நாளில் நடந்தது. 17 கட்டிகள் சொன்னது தான் அதை வந்து டாக்டர்கள்லாம் இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கே ஆபத்துன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எங்கேயோ பார்த்ததில் அந்த 17 கட்டிகள் அதிகமாகிட்டு இருந்ததை தவிர குறையில 22 வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஐயாட்ட பௌர்ணமி அன்னைக்கு ஐயாட்ட வந்தாங்க, திருநீர் வாயில் போட்டு அந்த பொண்ணு வயிற்றில் தடவிக்குமான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் போகும்போது பார்த்தா ஒரே ஒரு கட்டி பெரிய கட்டியாக இருந்தது. அந்த பொண்ணு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து கோமா ஸ்டேஜில் ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்தது, அவங்க அத்தை கோமா ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லி வந்து அழுதுகிட்டே வந்தது. நான் அதே மாதிரி ஐயா திருநூறு கொடுத்து அனுப்பிச்சேன், இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்கவும் இருக்கவும் இதை எடுத்து வாயில் உதரில் தடை விடுமா அப்படியே நெஞ்சில் தடை விட்டு நீ ஐயா வேண்டிக்குமான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அதே மாதிரி அந்த பொண்ணு உதலில் தடவி நெஞ்சில் தடவிட்டு வெளியே போயிட்டு அந்த ரூமு வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தோன்னா அதே அம்மா கோமா ஸ்டேஜில் இருக்க அம்மா முழிச்சு பார்த்து அந்த பொண்ணை பார்த்து எப்படிமா நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியக்கூடனு எனக்கு தெரியல. அதே மாதிரி டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சிகரெட் அந்த அந்த குண்டுலாம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல, அவர் மிலிட்ரி மேனு, சிகரெட் சாப்பிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு, அந்த குண்டு வெடித்து ரொம்ப அபாய கட்டத்துக்கு போயிட்டார். டாக்டர்லாம் பிழைக்க முடியாத, அவரும் கோமா ஸ்டேஜில் தான் இருந்தார், டாக்டர்லாம் பிழைக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் இருந்து இங்கேருந்து ஐயா திருநூறு அனுப்பிச்சி விட்டேன். அந்த திருநூறு தடவனை கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இங்கே அழுக்கு முடியோட ஒரு பச்சை சட்டோட யார் நின்றுட்டு இருந்தாங்க அவர் எங்கே அப்படின்னு கேட்டார். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஒரு அதிசயமா இல்லை ஒரு மாயஜாலமா அப்படின்னு பார்க்கும்போது இது உண்மையின் நிகழ்வுகளை நான் கண் முன்னாடியே பார்க்கும்போது இறைவன் நேரடியாக வந்துட்டு போயிட்டார். இந்த இறைவனை வந்து யாராக தரிசித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது தான். இந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இன்றைக்கு வந்து இந்த சமீப காலத்தில் கணக்கன்பட்டியிலே 1000 கணக்கான பேருக்கு 3 வேளையும் அன்னதானமும் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையும் அமாவாசையும் அமாவாசை பூஜையும் புனர்பூச பூஜையும் இங்கே நடந்துட்டு வருது. அது இல்லாமல் கோமாதா பூஜை காலையில் 6 மணிக்கு ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு வருது, நடந்து வந்து கொண்டு இருக்குது. அது இல்லாமல் இங்கே வர பக்தர்களுக்கு எத்தனையோ மகிமைகள், இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, எத்தனையோ மகிமைகள். இதே மாதிரி நாமக்கல்ல, மதுரையில், அப்புறம் வந்து பரமக்குடியில், ராசிபுரத்தில், எத்தனையோ இடத்துல ஐயானுடைய சபைகள் இருக்குது. ஃபாரினில் மலேசியாவில் சிங்கப்பூர்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிறவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு கொரோனாவில் பாதிப்பில் இருந்தாங்க. அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கொரோனா பாதிப்புன்னு சொல்லிட்டு போய் முதல் ட்ரிப் டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, கொரோனா பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 வாரம் கழித்து டெஸ்ட் பண்ணுறாங்க, கொரோனாவே இல்லைன்ட்டு வருது. அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் இருந்தது
கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்தது, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு. முதல் டெஸ்ட்டில் தான் காமிச்சே தவிர அடுத்த டெஸ்ட்லாம் இல்லை. இந்த மாதிரி எனக்கு பல விதமான ஃபோன் கால்களும் பல விதமான நேரடியான தொடர்புகளும் வந்து கொண்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஐயானுடைய பாதத்தை தொட்டு வணங்கிய கிட்டத்தட்ட 4 பேர் டாக்டராக இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, ஒரு பையன் வந்து நியூசிலாந்தில் இருக்கான். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இல்லாமல் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் நம்ம ஞான குருகுல சபாக்கு. அங்கே வந்து எனக்கு வேலையே கிடைக்கல, ரொம்ப சிரமமாக இருக்குது, நீங்கள் ஐயா வேண்டி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் ஐயா பார்த்து தொட்டு கும்பிட்டு போங்கன்னு. அந்த பார்த்து தொட்டு கும்பிட்டு போய் அவர் அமெரிக்கா போனார். அடுத்த ஒரு வாரத்தில் அவருக்கு வேலை, அது ஏற்கனவே பார்த்துருந்த வேலையை விட டபுள் மடங்கு சேலரியோட வேலை கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக சொல்கிறேன். ஐயாவை ஐயா இருந்த காலத்தில் பார்க்கும்போது ஐயா சொன்ன வார்த்தைகள்லாம் என் மனதில் இப்போ தெரியுது. நான் வானுக்கு மண்ணுக்கு நடுவில் இருந்து பேசுகிறேன்டா, என் வார்த்தையை விண்ணவனும் கேட்கணும், மண்ணில் இருக்கணும் கேட்கணும். இது மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவலோகத்தில் இருக்கவனும் மண்ணில் வாழ்கிறவனும் அவர் வார்த்தையை கேட்கணும், கேட்டால் அவன் நிச்சயமாக அவன் வந்து இந்த பிறவி கடலை கடந்துட முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னார், அது டே என் உடம்பு இது இல்லைடா, நான் 7 சட்டை போட்டிருக்கேன்டா. அப்படின்னா 7 பேர் அவர் உடம்புல குடியிருந்திருக்காரு, குடியிருந்திருக்காங்க. 7 சட்டை கடைசியில் போகும்போது ஒவ்வொரு சட்டையாக கழட்டிட்டு வந்தார். கடைசியே ஒரே ஒரு சட்டையோடு தான் இருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, என் உடம்பு இதுன்னு நினச்சிக்கிட்டியாடா, என் உடம்பு இமயமேல தங்கம் போல் தகதகன் மின்னுதுரா அப்படின்னாரு. அப்போது இவர் எந்த காலத்திலிருந்து இங்கே வந்தார்னு யாருக்குமே சொல்ல முடியாது. பல 1000 ஆண்டுகளாக வந்துட்டுருக்காரு. அவருடைய கூடு விட்டு கூடு பாஞ்சு இது 17வது சரீரங்கிறாங்க, ஐயானுடைய சரீரம். இந்த 17வது சரீரம் என்பது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அற்புதம். இதுவரைக்கும் வந்த சரீரத்திலேயே மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கறது கணக்கம்பதி சரீரம்தான். எத்தனையோ அவர்கள் முழுமையான ஐயாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல விரும்புவேன். என்னென்னா, ஐயா மற்ற கடவுளையோ மற்ற குருமார்களையோ கும்புறவங்களோ எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் தன்னிடம் வருவங்கிட்ட மட்டும் ஓப்பனாக சொல்லுவார். இங்கே வரவன் வந்து கும்பிட்றமே, இங்கே பாடுபடுறமே, இங்கே உழைக்கிறவனுக்கு எந்த காலத்துலேயும் ஒரு பலன் உண்டுடா சாமின்னு சொல்லுவார். அது மாதிரி இங்கே வந்து ஐயாட்ட சொன்ன விஷயத்த வேறு எங்கேயாவது சொன்னோம்னா, வேறு கோயிலில் சொன்னோம்னா கூட ஐயா சொல்லுவார், நீ தான் அங்கே சொல்லிட்ட இல்லடா சாமி, நீ அங்கேயே போடா சாமின்றுவார். ஐயா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இது காரணம் என்னென்னா, மக்கள் மனம் ஒருநிலைப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அவன் தவளை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிட்டு மனம் ஒருநிலைப்படாமல் அலையாமல் எந்த காரியம் நடக்காமல் அவதிப்படுறான். ஐயாகிட்ட எந்த எப்படியாப்பட்ட விஷயமா நடக்காமலாம் இல்லை, உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவருக்கு இருக்குது. அதே போல் இன்னும் சொல்லப்போனால், ஒரு விதத்தில் ஐயாவை வந்து நிறைய பேர் எனக்கு காட்டின அதிசயங்களை நான் சொல்லிட்டேன், எத்தனையோ பேர்த்துக்கு அதிசயங்கள் காட்டியிருக்காரு. சில பேர்த்துக்கு கைலாசத்தை காட்டியிருக்காரு. அது ராமமூர்த்தின்னு ஒரு பையனுக்கு, இதே அங்கே பக்கத்தில் இருக்க 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நான் கைலாசத்துக்கு போகிறேன் அடுத்த வாரம் அப்படின்னு பேசும்போது அவனுக்கு மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. நாம் கைலாசம் போக முடியாதே, நாம்மளே வறுமையில் இருக்கமே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஐயா அவனை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் ஒரு மரத்து கீழே உட்கார வச்சு, ஏண்டா நீ கைலாசத்தை பார்க்குறியாடான்னு இருக்காரு. பார்க்குறேன் சாமின்னு சொல்லியிருக்கான். கண்ணை முடுறா அப்படின்னு இருக்காரு. கண்ணை முன்னொன்னே இப்போ திறந்து பாடுறா, மேலே பாடுறா அப்படின்ட்டு இருக்காரு. மேலே அப்படியே கைலாசத்தை பார்த்துருக்கான், அப்படியே தங்கம் போல் மின்னுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு கைலாசத்தை பாருங்கன்ட்டுருக்கான். ஐயா கோவம் வந்துருச்சு. ஐயா போ அவ்வளோ தூரம் போன திரும்பி வந்து அவனை குச்சியில் அடித்து மரத்தை பூரா சுத்த சொன்னார். சில ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவர் நினைப்பார், தனக்குள்ளே வச்சுக்கணும். அவர் எத்தனையோ பேர்த்துக்கு இப்போ சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அது அங்கே படிக்க போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பச்சை வேஷ்டி பச்சை சட்டை தலப்பாக கட்டிட்டு போய் எனக்கு டீ வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு போய் கடையில் போய் டீ வாங்கி கொடுத்துட்டு உள்ளே போய் பணம் கொடுத்து வரத்துக்குள்ள ஆளை காணோம். ஃபேஸ்புக்கிலலாம் தொலைவி பார்த்துட்டு கடைசியில் என் நம்பர் கிடச்சி நான் ஃபோன் பண்ணிச்சு. நான் இதே உருவத்தை தான் நான் அங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன், இவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிச்சு. அப்புறம் சொன்னேன். அப்போது அவங்களும் முழுமையான நம்பிக்கையில் இருக்காங்க. இன்றைக்கி அழகான ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு சாதாரண மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது
எங்கெங்கே ஆஸ்திரேலியா மலேசியா பெங்களூரில் ஒரு பையனுக்கு நேரடியாக போய் நடந்த ரூம்லேயே நடந்து போயிட்டு வந்திருக்காரு. அங்கே விபூதி வாடையும் சந்தன வாடையும் ரொம்ப அப்படியே கமகமான்னு வீச்சிருக்கு. அந்த பையன் இங்கே மோகன்குமார்னு ஒரு பையன் இங்கே வந்துட்டுருப்பான், ஐயா கிட்டே வந்துட்டுருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்து இன்னிப்போ தான் கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 40 வயசு பக்கமாக இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி குழந்தை இல்லாததுக்கு, குழந்தை இல்லாமல் நாமக்கல்லில் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டான் என் தம்பி தான். அவனை என்ன பண்ண, நான் நேராக ஐயாட்ட போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடுறா, அதை வாங்கிட்டான்னா அவனுக்கு குழந்தைடான்னு. அவர் பால்கா சாலையில் இருந்திருக்காரு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க போயிருக்கான். போனோன்னே, டேய் நீ அடுத்த ட்ரிப்பு வரும்போது நான் வாங்கிக்கிறேன்டா சாமின்ட்டுருக்காரு. அடுத்த ட்ரிப்பு வரும்போது அவர் மதுரைக்கு போயிட்டார். அவன் இங்கிருந்து ஃபோன் பண்ணான், ஐயா மதுரைக்கு போயிட்டார், நீ மதுரைக்கு நேராக போடா அப்படின்னேன். மதுரைக்கு போனோன்னா மதுரை அந்த கல்யாண மண்டப வாசலில் நின்றுட்டுருக்கான். இன்றைக்கி கல்யாண மண்டபம் தான் அங்கே வந்து மதுரை ஞானச்சபையாக இருக்குது, மிகப்பெரிய கோயிலாக இருக்குது. அந்த வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது ஐயாவே கூப்பிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டு குர்ரா அப்படின்னு கேட்டாரு. அதை அவர் என்றைக்கு வாங்கினாரோ அன்றைக்கே கரு உற்பத்தி ஆகிடுச்சு. அடுத்த மாதம் கரு வந்து ஒரு மாதம் கணக்கு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு லிகர்னான்னு நான் தான் பேர் வச்சேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்குது. ஆண் வாரிசு வேணும், ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட குடஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தது அந்த பொண்ணு. நீ ஐயாட்ட போய் அங்கே வேண்டிக்கம்மா அப்படின்னேன். ஐயா வந்து இங்கே 108 சுற்று சுற்றி இருக்குது, கணக்கம்பட்டியில் வந்து 108 சுற்று சுற்றி, இதெல்லாம் சமீபம் நடந்தேன், சுற்றி இருக்குது. சுற்றிட்டு வேண்டிட்டு மனசில் வேண்டிட்டு வந்தோன்னே அதுக்கு வந்து 2 குழந்தைக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுகள் என்னென்னா, கரு அமைஞ்சு போயிட்டு அழிந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே கணங்கம்பட்டி வந்த பிறகு கரு உற்பத்தி ஆச்சு. அதுவும் ஆண் வாரிசு தான் வேணும்னு ஒரு கட்டாயமாக நின்னது. ஆண் வாரிசு தான் பிறந்தது. அந்த பையனுக்கு ஆரியாங்கிற பேரை நான் வச்சேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் கணக்கம்பதியில் மட்டும் இல்லை, மதுரையில், நாமக்கல்ல, பரமக்குடியில், ராசிபுரத்தில், உலகம் எங்கும் அவர் வந்து அவருடைய நடைப்பயணம் நடந்து, அவர் எப்போ பார்த்து நடந்துக்கிட்டே இருப்பார், நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. யார் யார் அவர் மேலே இரக்கம் வைக்கிறாங்களோ, பக்தியை வைக்கிறாங்களோ, கருணையை செலுத்துகிறாங்களோ, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் போய் நல்லது பண்ணிகிட்ருக்காரு. ஓம் சத்குருவே சரணம்.